சென்னையின் ராஜீவ்காந்தி, ஸ்டான்லி உள்ளிட்ட மருத்துவமனைகளில் 100க்கும் மேற்பட்டவர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வருகின்றனர். மாநிலத்தில் 11 மற்றும் 12 வகுப்பு பள்ளி பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு 2020 மார்ச் மற்றும் ஜூன் பருவங்களில் நடத்தப்படும் தேர்வுகள் பழைய பாடத்திட்டத்திலேயே நடத்தப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தேர்வு கால அட்டவணை இன்று வெளியாகும் எனவும் தகவல். அமராவதி ஆற்றின் கிளை கால்வாய் விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்காதது தொடர்பான வழக்கில் மாநில பொதுப்பணித்துறை செயலாளர் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலை தீட்சிதர்களிடம் இருந்து மீட்டு தங்களிடம் ஒப்படைக்க வேண்டி சோழ மன்னர்களின் வாரிசுகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோயிலில் நடந்த திருமண விவகாரம் தொடர்பாக விசாரணை மட்டுமே நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் அருகேயுள்ள கோனேரிக்குப்பம் கிராமத்தில் காஞ்சி சங்கரமடம் சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 24 மணி நேரமும் செயல்படும் பல்நோக்கு மருத்துவமனையை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திறந்து வைத்தார். கோவை மற்றும் மதுரை குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய டெய்லர் ராஜா, முஜிபுர் ரஹ்மான், அபுபக்கர் சித்திக், அஷ்ரப் அலி ஆகிய 4 பேரை பற்றியும் துப்பு கொடுப்பவர்களுக்கு நபர் ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாய் வீதம் 8 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என சிபிசிஐடி அறிவித்துள்ளது. மதுரை ஜெய்ஹிந்துபுரத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் மது அருந்திவிட்டு பைக் ஓட்டியதால் போலீசார் ₹10,000 அபராதம் விதித்தனர். மனமுடைந்த மாரிமுத்து தற்கொலை முயற்சி செய்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் தந்தையான மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு மோடியின் பெயரை வைக்க பார்ப்பதாக திமுக பொருளாளர் துரைமுருகன் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற விழாவில் பேச்சு. தங்கம் விலை இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் தங்கம் 1 கிராம் 43 ரூபாய் குறைந்து கிராம் 3,545 ரூபாய்க்கும் சவரன் 28,360 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 80 காசுகள் குறைந்து 47 ரூபாய் 40 பைசாவுக்கும் கிலோ 47,400 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.